News Mix TV தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது நெடிந்த உயரம் இல்லை எனினும் பால்மனம் மாறாத அழகிய வசீகரமிக்க முகவடிவையும் துடிதுடிப்பும் சுறுசுறுப்பு மிகுந்த தோற்றப் பொலிவையும் சௌராஷ்டிரம் தாய்மொழியாயினும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பன்மொழி திரைப்படங்களில் முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் இணைந்து நடிப்பால் வலம் வந்தவரும் அனைவரும் வியக்கும் வண்ணம் அச்சரம் பிசகாமல் வசன மொழிகளை திறம்பட பேசி பிரமாதப்படுத்தியவரும் இவரை வைத்து திரைப்படம் தயாரித்தால் அது நிச்சயம் வெற்றி பெறும் என்று திரையுலக நம்பிக்கைக்கு பாத்திரமானவரும் காகித ஓடம் கடலலை மீது என்று வாழ்வின் உச்சபட்ச வேதனையை வெளிப்படுத்திய பாடலின் மறக்க முடியுமா திரைப்படமாகட்டும். வரவு எட்டனா செலவு பத்தனா என்று குடும்ப பட்ஜெட் பாடலின் பாமா விஜயம் திரைப்படமாகட்டும். கல்லெல்லாம் சில செஞ்சா பல்லவ ராஜா என்று மாமல்லபுரம் சிற்பங்களின் அழகை எடுத்து எம்பிய பாடலின் வா ராஜா வா திரைப்படமாகட்டும். இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற திரைப்படங்களில் நடிப்பால் தனி முத்திரை பதித்தவரும் எண்ணிலடங்கா திரைப்படங்களில் தொழில்நுட்ப கலைஞராக பணியாற்றியவரும் பேபி சுமதி அவர்களின் மூத்த சகோதரரும் எண்ணற்ற விருதுகளை வென்றவரும் குழந்தை நட்சத்திரமாக பன்மொழி திரைப்படங்களில் நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தி ரசிகர்களின் மனம் கவர்ந்து கலைவானின் நட்சத்திரமாக ஜொலித்தவர் கால ஓட்டத்தினால் வளர்ந்த பின்பு கலை உலகில் பெரிதளவில் பயணிக்காமல் தன்னுடைய வியாபாரத்தில் முழு கவனத்தையும் நன்கு செலுத்தி வாழ்க்கை பயணத்தில் சிறப்புடன் பயணித்து வரும் நினைவலைகளின் நாயகர் மாஸ்டர் பிரபாகர் அவர்களை பற்றித்தான். 1957 ஆண்டு February 28 மதுரை மாவட்டத்தில் சௌராஷ்டிரா மொழியை பூர்வீகமாக கொண்ட சுப்புராமன் ராஜாமணி தம்பதியருக்கு பிறந்த 11 பிள்ளைகளில் மூன்றாவது செல்ல மகன் மட்டுமின்றி செல்வ மகன்தான் பிரபாகர் எனும் இயற்பெயருடைய மாஸ்டர் பிரபாகர் ஆவார். இவருடன் 6 சகோதரர்களும் 4 சகோதரிகளும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். இவ்வாறு மிக பெரும் குடும்பத்தில் சுட்டி பையனாக பிறந்த பிரபாகரின் தந்தை சுப்புராமன் அவர்கள் கலைத்துறை பின்புலம் கொண்ட புகைப்பட கலைஞராவார். இதன் அடிப்படையில் மதுரை மேல ஆவணி மூல வீதியில் மகாத்மா ஸ்டுடியோ மற்றும் தன்னுடைய மகன் பெயரிலேயே பிரபாகர் ஸ்டுடியோ என்ற 2 புகைப்படம் எடுக்கும் ஸ்டுடியோக்களை சிறப்புடன் நடத்தி வந்தார். சிறு வயதிலேயே திரைப்படங்களை பார்ப்பதும் அதில் தோன்றும் கதாபாத்திரங்களை போன்றே வசனங்களை மழலை மொழியில் பேசுவதும் நடித்து காண்பிப்பதும் என அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி வந்த சிறுவன் பிரபாகர் அவர்கள் தனது பள்ளி படிப்பை மதுரை திருநகரில் இயங்கி வந்த பள்ளியில் தனது பள்ளி கல்வியை இனிதே கற்க ஆரம்பித்தார். அது மட்டுமின்றி பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் பிரபாகரின் பெயர் இடம்பெற தவறியதே இல்லை. இவ்வாறு கல்வியுடன் இணைந்து கலை ஞானத்தையும் சிறப்புடன் வளர்த்து கொண்ட பிரபாகரின் வசீகரமிக்க தோற்ற பொலிவு மற்றும் கலைத்திறனை கண்டு வியந்த தந்தையின் நண்பரும் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தின் பிரபல தயாரிப்பாளருமான MS வேலப்பன் அவர்கள் திரை உலகிற்கு குழந்தை நட்சத்திரங்கள் அவ்வேளையில் தேவைப்பட்ட நிலையில் சிறுவன் பிரபாகரை திரை உலகில் இணைத்து விட்டால் மிகவும் பிரகாசமான நிலையை எட்டி விடுவார் என்ற எண்ணத்தில் தந்தையாரிடம் அனுமதி பெற்று தான் வசித்து வந்த சென்னை நுங்கம்பாக்கம் வீட்டில் தங்க வைத்து கொண்டு திரை உலகிலும் காலூன்ற பெரும் ஆதரவு கரம் நீட்டினார். இதன் பேரில் SS ராஜேந்திரன், KR விஜயா நடிப்பில் தயாரிக்கப்பட்ட தேவாலயம் என்ற திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக திரை உலகில் அறிமுகமானார் பிரபாகர் அவர்கள். மேற்கண்ட திரைப்படம் ஏனோ தெரியவில்லை வெளியாகாத காரணத்தினால் இத்திரைப்படம் மூலம் தமிழ் திரை உலகில் தோன்றிய KR விஜயாவிற்கு அடுத்து தோன்றிய கற்பகம் என்ற திரைப்படமே முதல் அறிமுக திரைப்படமாகி போனது. இதன் பின்னர் பள்ளி படிப்பை தொடர்ந்த பிரபாகரை தேடி மலையாள திரைப்பட வாய்ப்புகள் வர ஆரம்பித்தன. சகுந்தலா என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகில் குழந்தை நட்சத்திர கலைஞராக அறிமுகமான மாஸ்டர் பிரபாகர் அவர்களை தமிழ் திரை உலகமும் தன்பால் வரவேற்றது. இதன் அடிப்படையில் 1966 சித்ரா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வைமு கோதை நாயகி அம்மாளின் தயாநிதி என்ற கதையை தழுவி KS கோபாலகிருஷ்ணனின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ஜெமினி கணேசன், பத்மினி நடிப்பில் வெளியான சித்தி என்ற திரைப்படத்தில் பெரியசாமி எனும் MR ராதாவின் பிள்ளைகளில் ஒருவராக சுட்டித்தனத்துடன் தமிழ் திரை உலகில் முதலில் தன்னுடைய 9ஆம் வயதில் அறிமுகமானார். இதையடுத்து வங்கி மேலாளர் TR ராமச்சந்திரன் மகனாக குட்டி பத்மினியின் சகோதரனாக சாது மிரண்டால் என்ற திரைப்படத்தில் தோன்றி தமிழக ரசிகர்களின் மனதில் நிலைபெற்று போன பிரபாகரை தேடி வாய்ப்புகள் நாடி வர ஆரம்பித்தன. மக்கள் திலகத்துடன் அன்னமிட்ட கை என்ற திரைப்படத்தில் பண்டரிபாயின் மகனாக எம்என் நம்பியாரின் ஜூனியர் கதாபாத்திரமாக தோன்றி நடித்த பிரபாகர் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் எண்ணற்ற திரைப்படங்களில் தோன்றி அவரே பாராட்டும் அளவுக்கு நடித்துள்ளார். திருவருட்செல்வரில் குழந்தை திருஞான சம்பந்தராக தோன்றிய பிரபாகர் நடிகர் திலகம் அப்பராக தோன்றிய கதாபாத்திரத்துடன் இணைந்து கே வி மகாதேவன் இசையில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற பதிக பாடலில் போட்டி போட்டுக் கொண்டு நடித்திருப்பார். இதை போலவே ராமன் எத்தனை ராமனடி என்ற திரைப்படத்திலும் சாப்பாட்டு ராமன் கதாபாத்திரத்தில் தோன்றிய சிவாஜி கணேசனின் நண்பர்களில் ஒருவரான மூக்குறிஞ்சியாக தோன்றி நடிப்பால் பிரமாதப்படுத்திய பிரபாகர் அவர்கள் எங்க மாமா, விளையாட்டு பிள்ளை, தங்கைக்காக, குரு தட்சணை உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடிகர் திலகத்துடன் தோன்றி பிரமாதப்படுத்தியிருப்பார். ஜெமினி கணேசனுடன் சாந்தி நிலையம், தாமரை நெஞ்சம், இரு கோடுகள், கண்ணா நலமா உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ஜெய்சங்கருடன் மாணவன், நேர்வழி, அன்பு வழி, பிராயச்சித்தம், ரவிச்சந்திரனுடன் எங்க பாப்பா, மூன்றெழுத்து, வாலிப விருந்து, ஏவிஎம் ராஜனுடன் அனாதை ஆனந்தன், நாகேஷுடன் எங்களுக்கும் காலம் வரும் உள்ளிட்ட திரைப்படங்களில் தனது நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தி ரசிகர்களின் மனம் கவர்ந்த பிரபாகர் அவர்கள் எண்ணற்ற திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றி இருப்பினும் அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் அவர்களின் இயக்கத்தில் வெளியான திருவருட்செல்வர் மற்றும் வா ராஜா வா ஆகிய திரைப்படங்களில் தோன்றியதன் மூலம் பிரபாகர் அவர்களை தமிழ் திரை உலகம் புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்தது என்றே கூற வேண்டும். கண்ணை கவரும் கலர்ஃபுல் திரைப்படமான வா ராஜா வா என்ற திரைப்படத்தில் கதையின் பிரதான நாயக சிறுவன் ராஜா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் சிறப்பித்த பிரபாகர் அவர்கள் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் எல்லார் ஈஸ்வரி பின்னணியில் உண்மை எது பொய் எது என்ற பாடலில் அழகுற தோன்றி நடித்திருப்பார். அது மட்டுமின்றி மேற்கண்ட திரைப்படத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் பின்னணியில் ஒலித்த இறைவன் படைத்த உலக எல்லாம் மனிதன் ஆளுகிறான் என்ற ஆன்மீக தத்துவ பாடலை மறக்க முடியாதுதான். மேற்கண்ட திரைப்படம் பால ராஜு கதா என்ற பெயரில் தெலுகில் வெளியாகி தெலுங்கு ரசிகர்களால் வெகுவாகவே கொண்டாடப்பட்டார் மாஸ்டர் பிரபாகர் அவர்கள். நேர்வழி என்ற திரைப்படத்தில் குதிரையேற்றம் செய்து பயணித்து நடித்ததை தயாரிப்பாளர் சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்கள் பிரபாகர் அவர்களை வெகுவாக பாராட்டியும் உள்ளார். இவ்வாறு அத்தை வீட்டில் தங்கி தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி மலையாளத்தில் 10, கன்னடத்தில் 15, தெலுகில் 30 என படு பிஸியாகி போன குழந்தை நட்சத்திரமாக பிரபாகர் ஜொலித்த வேளையில் 1970களில் அவரது குடும்பம் மதுரையிலிருந்து சென்னைக்கு இடம்பெயர்ந்தது. இதையடுத்து அண்ணன் மாஸ்டர் பிரபாகருடன் இணைந்து இரு கோடுகள் என்ற திரைப்படம் வாயிலாக நாகேஷின் குழந்தையாக பேபி சுமதி அவர்கள் தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார். தனது அண்ணனுடன் எங்க மாமா, வா ராஜாவா, குரு தட்சணை, திருமலை தென்குமரி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் பேபி சுமதி அவர்கள் தோன்றி நடித்து சிறப்பித்துள்ளார். இவ்வாறு 172க்கும் மேற்பட்ட பன்மொழி திரைப்படங்களில் தோன்றி நடித்த மாஸ்டர் பிரபாகர் அவர்கள் தமிழிலும் தெலுகிலும் வெளியான வா ராஜாவா என்ற திரைப்படத்திற்காக 3 மாநில விருதுகளையும் ஃபில்ம்ஃபேர் விருதுகளையும் வென்றுள்ளார். 1987களுக்கு பிறகு தெலுங்கு, மலையாளம், கன்னட திரை உலக யூனியன் பிரச்சனை காரணமாக அம்மொழி திரைப்படங்களில் நடிக்க முடியாத சூழல் உருவாகிய நிலையில் விடலை பருவத்தை எட்டிய நிலையில் அனைத்து குழந்தை நட்சத்திர கலைஞர்களுக்கும் ஏற்படும் பாதிப்பை போலவே குழந்தை நட்சத்திர நாயகனாக நடிக்கவும் முடியாமல் கதாநாயகனாகவும் நடிக்க முடியாமல் இரண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் மாட்டிக்கொள்ளும் நிலையே பிரபாகருக்கும் ஏற்பட்டது. இதில் விதிவிலக்கானவர்கள் நடிகர் கமல்ஹாசனும் ஸ்ரீதேவி போன்றோர் மட்டுமே. இவ்வாறு பிஸியான குழந்தை நட்சத்திரமாக வலம் வந்த பிரபாகர் அவர்கள் வளர்பருவத்தில் பெரிதளவில் தோன்றாமல் போனதுதான் வேதனைக்குரியதாகும். இதன் பேரில் ஒரு சிறந்த கலைஞனை தமிழ் திரையுலகம் பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டது என்றே கூற வேண்டும். இதற்கிடையே 1977ஆம் ஆண்டு முதல் 90கள் வரை சென்னை தொலைக்காட்சியில் செவ்வாய்க்கிழமை தோறும் வெளியாகும் நாடகங்களின் பிரதான கலைஞராக வலம் வர ஆரம்பித்தார் பிரபாகர் அவர்கள். இதனைத் தொடர்ந்து சில திரைப்படங்களில் நடித்து வந்த பிரபாகர் அவர்கள் 2009ஆம் ஆண்டு அறிவழகன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ஆதி நந்திதா நடிப்பில் வெளியான ஈரம் என்ற திரைப்படத்தில் குடியிருப்பு உரிமையாளர்கள் சங்க செயலாளர் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததை தற்போது அவர் நடித்த இறுதி திரைப்படமாகும். மேற்கண்ட திரைப்படம் இறுதி என்றில்லாமல் திரைத்துறையிலும் தொலைக்காட்சி மகா தொடர்களிலும் ரசிகர்களின் மனம் கவர்ந்த மாஸ்டர் பிரபாகர் அவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் வழங்கி கலை உலகம் சிறப்பிக்க வேண்டும் என்பதே கலை ஆர்வலர்களின் விருப்பமாகும். மாஸ்டர் பிரபாகர் அவர்கள் 1989ஆம் ஆண்டு தனலட்சுமி என்பவரை மனம் புரிந்தார். மேற்கண்ட தம்பதிகளுக்கு ஒரே ஒரு மகன் உள்ளார். அவர் கல்வியில் பெரும் முன்னேற்றம் கண்டு வெளிநாட்டில் தற்போது பணி செய்தும் வருகிறார். இப்பேற்பட்ட சிறப்புமிக்க பிரபாகர் அவர்கள் கடந்த 45 ஆண்டுகளாக டி நகர் நார்த் உஸ்மான் ரோடு பகுதியில் ஸ்வஸ்திக் டிஜிட்டல் டெக்னாலஜி என்ற பெயரில் ஜெராக்ஸ் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருவதோடு தனது வாழ்க்கை பயணத்தை சிறப்புடன் கழித்தும் வருகிறார். இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பாலும் சுறுசுறுப்பு மிகுந்த சுட்டித்தனமிக்க கலை ஈடுபாட்டாலும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து வாழும் மாஸ்டர் பிரபாகர் அவர்கள் கலை உலகில் இன்னும் பல சாதனைகள் படைத்து வளம் நிறைந்த நலத்துடன் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி, இவரை போன்ற திரை உலக குழந்தை நட்சத்திர நாயகர்களான ராமு, தெய்வமகன், சபாஷ் தம்பி குழந்தை நட்சத்திர நாயகரும் பிரபல இசை கலைஞருமான ராமு என்கிற மாஸ்டர் ராஜ்குமார் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், மணிப்பயல், அனாதை ஆனந்தன், அகத்தியர் திரைப்புகழ் நாயகரும் இளமையில் மறைந்து போன வேதனை நாயகருமான மாஸ்டர் சேகர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், கந்தன் கருணை, குரத்தி மகன் திரைப்புகழ் நாயகரும் பேபி இந்திராவின் அன்பு கணவரும் இளமையில் மறைந்து போன சோக நாயகருமான மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட குழந்தை நட்சத்திர நாயகர்களின் வாழ்க்கை பயணம் முழுவதையும் காணலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத குழந்தை நட்சத்திர நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் தோன்றும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.